உங்க கேங்ல என்னன்னா குடிப்பீங்க which means tea ஆ காபியா பால் சர்பத்தா அந்த மாதிரி any type of drinks கண்டிப்பா அத ஸ்பெசிபிக்கா இது கண்டிப்பா இருக்கும் பா எங்க கேங்ல அந்த மாதிரி மஸ்ட் அத சொன்னனே drinks இருக்கு சைடு பிராண்ட் சட்டி டோல் மொல்லா அண்ணன் காரி முகமே கண்ண கால காலனா காலனா ஜோடி நம்பர் 1 ல தான் வேற லெவல் டான்ஸ்ங்க அண்ணனுக்கு எப்பவுமே அதிக கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்ங்க சரவண மீனாட்சி சீரியல் உங்களுக்கு பிடிக்காதா மேனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு எங்க ஏரியா கனிகாபுரம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து எங்க ஏரியாக்கு ஏன் அட்டி ஒரு ஆளை கூப்பிடுவோன்னா அவங்க வருவாங்க ஆனால் நீங்கள் வரும்போதே ஒரு அட்டியோட வந்துடுவீங்க அது தனியாக போனால் சேஃப் இல்லைன்றனால ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே கூட இருப்பாங்க நம்ம ஏரியா எப்பவுமே சேஃப்டி தான் பட் ஆனால் வந்து இல்லை ஏரியாவை பற்றி பேசலாம் ஒன்றும் போய் என்னோட சேஃப் ஒன்றை மீட் பண்ண வரனால ஓ ஓகே ஓகே அது எனக்கு வந்து பர்சனலாகவே தெரியும் எப்பவுமே வந்து இந்த மெட்ராஸ் படத்தில் வரோம்ல நம்ம கிட்ட காசு இல்லைனால பரவாயில்ல நம்ம கிட்ட பிள்ளைங்க இருக்கேன் படை பலம் அப்படின்னு எப்பவுமே ஒரு கேங்கோட சுத்தக்கூடிய ஒரு ஜாலியாக சுத்தக்கூடிய ஒரே ஃபேமிலி மேன் வந்து ரியோனா தான் கடைசியில் ஃபேமிலி மேன் சரி எப்பவுமே வந்து ஒரு கேங்கோட சுத்தக்கூடிய ஒரு பயங்கரோட அட்டி பற்றி சொல்லுங்க நீ ஒரு அட்டி இல்லை ஒரு ரெண்டு மூணு அட்டி இருக்குது ஆக்சுவலாக என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு கிடையாது சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட தம்பி அவனை விட இவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் இது வந்து என்னோட கேங் நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து என்னோட ஃப்ரெண்டு இங்கே ஒரு 7-8 பேர் இருக்கும் அது ஒரு கேங்கு நான் அவருக்கு அறிமுகமே தேவை இல்லை அறிமுகமே தேவை ரெண்டு மாசமா நான் அலாரம் எப்படி சொல்றேன் இவருக்குலாம் அறிமுகம் தேவையில்லன்னு சொல்றியா இல்லை இவரு அறிமுகம் தேவை பயங்கரமான ஒரு ஆள் எந்த ஒரு பாயிண்ட் வந்துச்சா இவரு கூட நம்ம ஒன்னா ஆகணும் ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு பொதுவாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சும்மா ஒரு போ ஷூட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போகணும் நார்மலாக சின்ன பசங்க பெரிய பசங்க அப்படிலாம் இல்லை பழக்கம் அதில் கரெக்டாக இருப்போம் தெரியும் தெரியும் இல்லைன்னா என்னையும் கூட சேர்த்து சொல்லுவோம் ப்ரோ ரொம்ப சைலண்டாக இருக்கு அவர் அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அவர் கண்ணாடியெல்லாம் பார்த்தாலே தெரியும் மைண்ட் ஸ்ட்ரக்சர் டிஃபரெண்டாக மைண்ட் ஃபுல்லாக அவரோட பிஸ்னஸ் பற்றி வச்சுட்டு இருக்காரு புதுசாக இருக்கு இதெல்லாம் பார்த்ததில்லையா இதெல்லாம் பார்த்தது இல்லையா ஒரு ஹீரோ கூட நின்றுட்டு இருக்கீங்க இவ்வளோ நாள் சுற்றிட்டு இருக்கீங்க இது பார்த்தது இல்லை இல்லை ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் பழகிட்டல அதனால அந்த வித்தியாசம் தெரியல ஷூட்டிங்கில் கிட்ட சேர்க்க மாட்டேன் சரி ஓகே இது வரைக்கும் வேடஸ்ட் ஃபோன் கால் இவர்கிட்ட பேசுகிற என்ன கான்வர்சேஷன் பண்ணியிருக்கீங்க இவங்கிட்டயா ஆமாம் நான் பண்ணுறது எல்லாமே இப்படி தான் இருக்கும் சிறப்பான விஷயத்தை சொல்லுங்க ப்ரோ எல்லாமே சிறப்பான விஷயந்தான் அவர்கிட்ட வந்து சொல்ல முடியாது ப்ரோ நான் வந்து ஸ்ருதியோட கிளாஸ்மேட்டு ஸ்ருதிக்கு க்ளோஸ் என்ன நீ ஏதோ நான் ஃப்ரெண்டோட தம்பி ஒர்க்கு ஸ்ருத்தியக்காவோட ஃப்ரெண்டு இல்லை இல்லை ஆக்சுவலி நாங்கள் எங்களோட ஷூட்டில் மீட் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் தான் சொன்னார் நானும் ஸ்ருதியும் கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எப்படின்னா இப்போ வந்து வைஃப் கிட்ட சொல்றாரு அந்த மாதிரி ஏதாவது பயம்லாம் இருக்கு அது இருக்கு நிறைய நிறைய இருக்கும் இப்போ என்னங்க பண்றாங்க ஸ்டார்டிங்ல வந்து அந்த இவர் கேங்கோட வந்து நான் வந்து அந்த ஒற்ற டைம்ல வந்து அந்த ஒரு இது இருந்துச்சு ஆமா அதுக்கு அப்புறம் அவருக்கு இன்டர்வியூலாம் வச்சோம் இங்க நடக்கிறது ஏதாவது போய் நீங்க வீட்ல சொல்லுவீங்களா என்னெல்லாம் சொல்லுவீங்க அப்படிங்க குவாலிட்டி டெஸ்ட்லாம் பண்ணி தான் இந்த கேங்க சேர்த்துருக்கீங்க சரி ஓகேண்ணா சரி ஒரு இன்டர்வியூனு வந்தாச்சு உங்களை நண்பர்கள்னு கூட்டணும் வந்திருக்காரு அதுக்காக ஒரு கர்டசிக்காக அவரை பற்றி நல்ல விதமாக ஒரே ஒரு வார்த்தை ஆளு பண்ணு கிடையாது தம்பி இது மட்டும் கவிதை மட்டும் நல்லா இருக்கு அருமையா இருக்கு எப்படி ஒரு சார் கிளாஸ் இருக்கு ஓகே அவரோட சீக்கிரம் அவர் சொல்லாரு ஐயோ நீங்களாச்சும் சொல்லுங்க வேற ஏதாவது சொல்லுங்க சூப்பரா நடிக்கிறாரு சூப்பரா நடிக்கிறாரு ரெண்டு ரெண்டு பாயிண்ட் என்னன்னா போதும் இருக்கிறதுல இந்த மாதிரியான ஒரு ஒரு ஹீரோ என்னோட இல்ல இல்ல நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் ரொமான்ஸ் சீன்ல பட்டாசா நடிக்கிறாரு அது மட்டும் தான் எனக்கு கிளிப்பிங்ஸ் ஜுவல் வந்து பாத்துருக்கான் அதனால
இது எப்படி கிரெடிட்டா எடுத்துக்கலாம் இல்ல கிரெடிட் தான் கிரெடிட் தான் 3 3 3 3 ஆர்வமா நடிக்கிறாரு 6 ல 3 தான் வந்திருக்கு ஆமா இதுதானே ஆன்சர் ப்ரோ அதாவது இவர் வந்துட்டார்னா வந்து அந்த இடத்துல வந்து அது தெரி மூஞ்சிக்கும் தெரியாதவங்க ஹலோ ஹலோன்னு உட்கார்ந்து போலாம் அமைதியா அந்த இடத்துல இவர் உள்ள வந்துட்டார்னா அது யார் யார் தெரியலனாலும் எல்லாருமே ஒரு டீமா மாறிடுவோம் இது சொன்னீங்களே இது கரெக்டான விஷயம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோல நான் தனியா தான் உட்கார்ந்திருக்கேன் இல்ல அதேதான் நான் அதே தான் நோண்டினே இருப்பாரு நோண்டி தான் வந்து பிளாக் ஹெட் கருப்பு அப்படினு சொல்லி கூப்பிட்டு தான் இனி வந்து உலகம் ஃபுல்லா நான் டிஜே பிளாக்கா இருக்கேன் ஃபர்ஸ்ட் 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 எனக்கும் அதேதான் ஒரு ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்திருக்கும் போது நான் வந்து தனியா வந்து உட்கார்ந்திருக்கேன் எல்லாருமே வந்து நல்லா க்ளோஸா பேசிட்டு இருப்பா நான் வந்து அமைதியா உட்கார்ந்திருந்தேன் ஆனா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துல அது அப்படியே மாறிடுச்சு தலையில மாறி அப்படியே எல்லாருமே உட்கார்ந்து கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்ணா ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா தான் இருக்கு ஆனா சுதியா அக்கா ஃப்ரெண்ட் தெரிஞ்ச உடனே தனியா அம்ஸ்டார்ல இல்ல அதுக்கு அப்புறம் இன்டர்வியூ பண்ணோம் முத நாள் மட்டும் தான் அது அந்த ஒரு இது இருந்துச்சு அதுக்கு அப்புறம் வந்து ஓகே எது லீக் ஆகாது அப்படின நம்பிக்கை இல்ல வந்து எல்லாமே பேச எது லீக் ஆகாது எல்லாமே லீக் ஆயிடுச்சு சரி ஓகே மக்களே நம்ம வந்து இந்த அட்டியோட இந்த ஷோ ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்து நம்ம அட்டிக்கு அதை போகலாம் வாங்க அங்கே போகலாம் அண்ணா இதுதான் நம்ம மாட்டு வண்டி சம்டைம்ஸ் இது பாட்டு வண்டியாக மாறும் ஸோ எப்பவுமே ஒரு வெல்கம் ட்ரிங்கோட தான் நம்ம ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம வந்தோடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் நான் எக்ஸைட் ஆகி அவங்களோட ஷோ ஸ்டார்ட் பண்ணுவேன் அவங்க எல்லாம் ட்ரிங்க்ஸ்னு சொல்லியிருந்தா பயங்கரமாக எக்ஸைட் ஆகிருப்பாங்க நம்மகிட்ட அவ்வளோ இல்லை அதனால தான் அங்கே ஓப்பன் பண்ணல நான் ஓகே ஓகே ஆனால் லஸ்ஸி இருக்குது பால் சர்பத் இருக்குது எதுனா அவங்க பால் சர்பத் லஸ்ஸி நிறைய குடிச்சிருக்கேன் பால் சர்பத் வந்து ட்ரை பண்ணதில்லை சியர்ஸ் உங்கள் கேங்கில் என்னென்ன குடிப்பீங்க விச் மீன்ஸ் டீயா காஃபியா பால் சர்பத்தா அந்த மாதிரிண்ணா எனி டைப் ஆஃப் ட்ரிங்க்ஸ் கண்டிப்பாக அதான் ஸ்பெசிஃபிக்காக இது கண்டிப்பாக இருக்கும்பா எங்கள் கேங்கில் அந்த மாதிரி மஸ்ட்டு முன்னாடி அந்த சன் டிவி ஆஃபீஸ் முன்னாடி இருக்க டீ கடையில் வந்து அடிக்கடி நிற்பீங்க டீ குடிக்கலாம் பார்த்தா 10 பைசா கிடையாது ஊரில் ஒரு மணியும் தெரியாது நீங்கள் பிஜே ஆன பிறகுமே அங்கே போய் டீ குடிப்பீங்க அடிக்கடி அப்படின்னு எப்பயுமே அந்த பக்கம் போனோம் அப்படின்னா அந்த சன் டிவி ஆஃபீஸ்க்கு ஆக்சுவலாக சன் டிவி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருந்த டீ கடையில் தான் ரெகுலராக இருந்தேன் இப்போ அந்த ரோடை க்ளீன் பண்ணிட்டாங்க அங்கே டீ கடையில் அந்த டீ கடை அப்படியே பின்னாடி ஒரு சந்தில் அதே அக்கா அதே அண்ணன் கடை ஒன்று இருக்குது இப்பவும் அங்க போனா அந்த கடைக்கு போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு ஒரு பஜ்ஜிய போட்டு ஏன் கோவிந்தா டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா ஆமா கோவிந்தா டீ எவ்வளவு ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நிறைய டைம்ல நிறைய எமோஷன்ஸ்ல அது கூட இருக்கும் அது டீ லவர்ஸ்க்கு தெரியும் ஆமாண்ணா ஆமா ஆனா பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட் கிட்ட 10 நிமிஷத்துக்கு மேல போட முடியாது ஒரு மாதிரி நம்மள யாராவது பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப டீயை குடிச்சிட்டு அந்த டீ கூட போட வேண்டியதுதான் ஸோ ஆடிஷன் டைம்ல ட்ரை பண்ணும்போது அந்த சன் டிவி ஆஃபீஸ்ல இருக்க டீ கடையில மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்கதான் இருப்பேன் அங்கேருந்து அப்படியே பேசி ஃபோட்டோ கொடுத்துட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறமேட்டு அது ப்ராசஸே ஆகாது அந்த டீ கடைக்கு வருவாங்கல்ல வரும்போது நீங்கள் நீங்கள் சன் டிவியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பேச்சு கொடுத்து அவங்க கூட பேசிட்டு அப்படியே டீ சாப்பிட்டு வர்றது அந்த மாதிரி சம்மண்ணா ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் டீ 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 அதுக்கு பின்னாடி எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குன்றது அதை ரியலாக இருந்தவங்களுக்கு தான் தெரியும் நிறைய டைமில் வந்து நமக்கு மெயிலே அந்த டீ தான் ஆமாம் எல்லோரும் அத்தனை தடவை ஃபோட்டோ கொடுத்துமே ஆடிஷன் கூப்பிடாதவங்க டீ கடையில் ஒரு ஒரு நாலு நாள் தொடர்ந்து ஒரு அண்ணன் கூட டீ குடித்தேன் அடுத்த நாளே ஆடிஷன் போயாச்சு டீ பாருங்க ஒரு கனெக்டிவிட்டிக்கு வந்து ஒரு டூலாக இருந்திருக்கு சரி ஆங்கர் டிஜே வாழ்க எல்லாம் உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன் வர்றீங்க நீ வாமா வாமா உங்கள் கேங்கு உங்கள் அட்டி உங்களோட பர்சனல் லைஃபுக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபுக்கும் எவ்வளோ முக்கியம்னா உங்கள் கேங்கு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எனி கிரிட்டிக் ஃபஸ்ட்டு அவனுங்க தான் பண்ணுவானுங்க என்ன பண்ணாலுமே ஷோவாக இருந்தாலும் சரி இல்லை படம் நம்ம பண்ண ஷார்ட் ஃபிலிமு எதுவாக இருந்தாலும் பாட்டு மியூசிக் வீடியோ எதுவாக இருந்தாலுமே அதை பார்த்துட்டு அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஃபஸ்ட்டு எனக்கு அங்கேருந்தே தெரிஞ்சிடும் ஸோ பெஸ்ட் கிரிட்டிக்ஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன் லைஃப் வந்து என் கல்யாணத்தப்போ நான் சரவண மீனாட்சி நடிச்சிட்டு இருந்தேன் ஸோ என்னோடய கல்யாண வேலை வந்து மோஸ்ட்டாக என்னால் பார்க்க முடியல கல்யாணத்துக்கு எனக்கு மொத்தமாகவே 9 நாள் தான் லீவ் கொடுத்தாங்க அப்பா எல்லா வேலையுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்தாங்க ஸோ லைஃபோட எல்லா பார்ட்லேயுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க சூப்பர்ண்ணா இந்த மாதிரி அட்டி கிடைக்கிறதுலாம் கொடுத்த விஷயம் போகணும் போக நான் வந்து கல்யாணத்துலேயே எனக்கு ஆக்சுவலாக இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணா ஏன்னாண்ணா லைஃப்பில் நிறைய காதல் ஃபெயிலியர் லவ் பண்ணுறீங்க கஷ்டத்தை அவன் ஒரு அட்வொகேட்
அட்வகேட்டா? ஆமா. ஹலோ பிரதர். ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு அவனுக்கு கல்யாணம் ஆகி. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதால எங்க ஃப்ரெண்டுங்க வீட்டில் ஒரு ஒரு வீடாக போய் அவனை கல்யாணம் பண்ணுவீங்க, கஷ்டம் எவ்வளோ நாள்மா நீங்கள் கஷ்டப்படுவீங்க அவனை கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்குன்னு இல்லை எல்லாருக்கும் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏன்னா ஏன்னா அவர் கல்யாணம் ஆயிடுச்சுல, இல்லை உனக்கும் அதை நடத்தி அழகு பார்க்கணும்னு அவருக்கு தோணுமா இல்லையா? நான் படுற துன்பத்தெல்லாம் அவன் படணும். அதான் சொன்னேன், தட் இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்படி எல்லாம் இருக்காங்க. அதான் பிரச்சனை வந்து அவர் அட்வொகேட் வேற. அவனால தானே பிரச்சனையே. உங்களுடைய ப்ரொஃபஷனே வந்து ஒரு பாட்டுலேருந்து ஆரம்பிச்சது கரெக்டா? அந்த பாட்டுலேருந்து ஆரம்பிச்சு இப்போவும் பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டு வந்து ஜோ படத்தோட உருகி உருகி பாட்டு செம்ம ஹிட்டு. ஸோ ஒரு பாட்டுலேருந்து தொடங்கி பாட்டிலே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பாட்டு மூலயமா ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட். இப்போ என்ன சொன்னியோ அதை திரும்ப சொல்ல. நான் சொல்கிற மாதிரி அதாவது உங்களுடைய லைஃப் இருக்குல்ல ஒரு பாட்டில் தான் ஆரம்பிச்சது. எப்படின்னா ஒரு ஃபோன் கால் ஷோ, மியூசிக் சேனலில் ஃபோன் கால் ஷோ, அப்படி பாட்டில் ஆரம்பிச்சது. அப்படியே நிறைய பாட்டு பாட்டாக அப்படியே ட்ராவல் பண்ணி வந்து இப்போ உருகி உருகி பாட்டு அவ்வளோ ஹிட்டு. எங்கே பார்த்தாலும் இன்ஸ்டாலலாம் ஓப்பன் பண்ணால் ரீல்ஸில் உருகி உருகி தான். ஆ சுத்தி நான் பிளாக் தான் பேசினேன். ஒரு நிமிஷம் பட்டு எப்படி இருக்கேன், ஒரு லிங்க் கொடுத்துட்டுருக்கேன், ஒரு ஆங்கரோட வழி இன்னொரு தெளிவு ஆரம்பிச்சிச்சு. ஹலோ அக்கா, கேக்குதாக்கா? அக்கா கேக்குதாக்கா? அவரோட லைஃப் வந்து ஒரு பாட்டுல ஆரம்பிச்சு, அதாவது அவர் சன் மியூசிக்ல பாட்டு பாடுற ஷோ தானே, பாட்டு போடுற ஷோ தானே ஆரம்பிச்சாரு. ஒரு பாட்டுல ஆரம்பிச்சு கேட்டாரு, பாடல்கள் எல்லாம் கடந்து இப்ப உருகி உருகி பாட்டு அவ்வளவு ஹிட்டு. சோ ஒரு பாட்டுல இருந்து இந்த பாட்டு வரைக்கும் அக்கா நீங்க கூட மதிக்க மாட்டீங்கக்கா, எவ்வளவு கஷ்டப்பட்டு பாட்டை வச்சு ஒரு லிங்க் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் வந்து உங்க போனை நல்ல விஷயம் தாங்க, கம்ப்ளீட் பண்ணவே விட மாட்டீங்க. அவரும் விட மாட்டாரு, நீங்களும் விட மாட்டீங்க. சரி லிங்க்லாம் வேணாம், இப்போ நம்ம வந்து ஒரு பாட்டு செக்மெண்ட் போறோம். அதான் தேங்க்ஸ்டா, கொஞ்ச நேரத்துக்கு ஃபோன் பண்ண மாட்டான். சரி எனக்கு வந்து கல்யாணம் பற்றி என்ன வேணா பாட்டுக்கு போகலாம். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டுல ஆக்டரு, சன் மியூசிக் சேனல்ல ஆக்டரு, அண்ணன் விஜய் பண்ண சூப்பரு, ரியோ நெங்ஸ்டருக்கு இன்ஸ்பிரே, அண்ணனோட ஷோ எல்லாம் அல்டிமேட்டு தானுங்க, ரியோன்னா என்னைக்குமே தனி ரூட்டு தானுங்க, ரியோ அண்ணனா விஜய் தானுங்க, பிளாக்கு அண்ணனா டிஜே தானுங்க, நஞ்ச முண்டு நேர்மை உண்டுல ஆக்டரு, நஞ்ச முண்டு நேர்மை உண்டுல ஆக்டரு, சன் மியூசிக் அண்ணன்ல ஆக்டரு, விஜய் பொன்னாருன்னா சூப்பரு, ரியோ நெக்ஸ்டாருக்கு இன்ஸ்பிரே, அண்ணனோட ஷோ எல்லாம் அல்டிமேட்டு தானுங்க, ரியோ அண்ணன் என்னைக்குமே தண்ணி ரூட்டு தானுங்க, ரியோ அண்ணனா விஜய் தானுங்க, பிளாக் அண்ணனா டிஜே தானுங்க, நெஞ்ச முண்டு நேர்மை உண்டு ஆக்டரு, சங்கோசி சேனல்ல ஆக்டரு. சைடு பிராண்டு சட்டி டோல் மொலங்கா, சைடு பிராண்டு சட்டி டோல் மொலங்கா, அண்ணனுக்கு அறிமுகமே கொண்ட கால காலங்கா காலங்கா, ஜோடி நம்பர் ஒன்னுல தான் வேற லெவல் டான்ஸுங்க, அண்ணனுக்கு எப்பவுமே அதிக கேர்ள்ஸ் ஃபேன்ஸுங்க, பிக் பாஸ் போர்ல தான் ரியோ அண்ணன் ரன்னரு, அவரோட ஒரு இயர் லைஃப்ல என்னைக்குமே வின்னரு, டிஜே பிளாக் அண்ணவ கேளு இன்ட்ரோ பண்ணது யாரு, அவரே சொல்லுவாரு ரியோ அண்ண பேரு, டிஜே பிளாக் அண்ணன கேளு இன்ட்ரோ பண்ணது யாரு, அவரே சொல்லுவாரு ரியோ அண்ண பேரு, எதார்த்தமா இருக்கப்பா அண்ணனோட ஆக்டிங், எதார்த்தமா இருக்கப்பா அண்ணனோட ஆக்டிங், ரியோ அண்ண ஜோ மூவிக்கு நாங்க எல்லாம் வெயிட்டிங்கி, அன்வாஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் துண்ணுவோம், ரியன்ன செகண்ட் மூவி பிளான் பண்ணி பண்ணுவோம், நெஞ்ச முண்டு நேர்மை உண்டுல ஆக்டரே, சன்மூசி சேனல்ல ஆக்டரே, நெஞ்ச முண்டு நேர்மை உண்டுல ஆக்டரே, சன்மூசி சேனல்ல ஆக்டரே, ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம் பிளான் பண்ணி பண்ணணும். ஓ இசையில
விஷ்ணுவோட குரல்ல பாடல் நான் கேட்டோம். இன்னைக்கு வந்து ரியோனா குரல்ல இருந்து ஒரு பாடல் கேட்க போறோம். 245 அப்படி பேசலாமா இல்ல 567 போலாமா? சென்னா போலாமா? நான் பேரல முடிக்கலாமா? ஏய் மியூசிஷியன்ஸ் ரெண்டு பேர் பேசினா கொஞ்சம் பயமா இருக்கு. ஓகே. கண்ணால காங்கல அதனால தூங்கல ரொம்ப நாளா பார்க்கல என்னால தாங்கல உட்காந்து அழுகல கைகள் மல்லாந்து புலம்பல புலம்பல ராத்திரிய பிடிக்கல முத்திரியும் வெடிக்கல வெடிக்கல வாழ்நாள் என்னோட நீ வெள்ளாட்டு பிரியாணி போல இரு அழகான பொண்டாட்டி என்னோட செவ்வந்தி பூவாசம் மாறாம கூட இரு அடிய கண்ணம்மா அடிய கண்ணம்மா என்னம்மா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போவோமா கண்ணம்மா என்னம்மா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போவோமா கண்ணம்மா என்னம்மா ரெண்டு நாள நீ இல்ல ஏனம்மா கண்ணம்மா ஓ கண்ணம்மா இந்த பாட்டை இந்த ஆங்கிள் யாருமே யோசிச்சு பாக்கல. ஜாலியா இருந்துச்சு எனக்கு. அதாவது சன் மியூசிக்ல நீங்க ஜாயின் பண்ணும் போது இந்த பாட்டு ஷோ நீங்க பண்ணிருப்பீங்களா? அந்த ஷோ வந்து எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு? அது ரொம்ப 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 ஸ்பெஷல். அது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் லவ் மாதிரி. அது என்னால் இன்னுமே அந்த ஷோலேருந்து வெளியே வர முடியல. பிகாஸ் நம்ம இப்போ கூட காலேஜ் கல்ச்சரெல்லாம் போனோன்னா ஃபஸ்ட்டு என்னை அட்ரஸ் பண்ணுறது அந்த ஷோவோட பேரை சொல்லி சுட சுட சென்னை அப்படின்னு சொல்லி தான் என்ன அட்ரஸே பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அந்த ஷோ எனக்கு. டெய்லி காலையில் உங்களோட ஷோ வரும், அதை பார்த்துட்டு அந்த டேவே எங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது அவங்களுக்கு இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. எனக்கு காலையில் அந்த ஷோ நான் பண்ணிட்டு வந்தோடனே அந்த டே எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு காரணம் அதில் வர்ற அந்த காலர்ஸ். காலர்ஸ் ஒரு மாதிரி இது வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணதிலே பயங்கர ஃபன்னான காலு இல்லை வந்து மறக்க முடியாத காலம்னா எந்த காலம்னா? நிறைய இருக்குது. ஒரு ஒரு நிறைய பேர் இருக்காங்க. பில்லா பிரவீன் ஒருத்தவங்க, அப்புறம் அஞ்சலி, அப்புறம் நந்தினி, தாரிகான்னு ஒரு குட்டி பொண்ணு. ஆக்சுவலாக இப்போ அவங்க MBBS படிக்கிறாங்க. அப்போ வந்து இன்னும் அந்த தாரிகான்ற பொண்ணு வந்து இன்னுமே என் கூட டச்சில் இருக்காங்க. அவங்க எப்படின்னா சேனலுக்கு ஃபோன் பண்ணி என்னோடய ஃபோன் நம்பர் வாங்குறதுக்கு சேனலை மிரட்டி அப்படிலாம் பண்ணி என்னோட ஃபோன் நம்பர் வாங்கி எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. 8th படிக்கும்போது அந்த பொண்ணு. 8th படிக்கும்போது? ஆமாம். இப்போ டாக்டர். இப்போ டாக்டர் MBBS படிக்கிறாங்க. அதிலே அப்படி யோசிச்சிருக்கிறேன். அது பயங்கரமான ரவுடி அது அந்த பொண்ணு. அப்புறம் அதான் அந்த மாதிரி நிறைய காலர்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க அதான் அந்த பொண்ணு பேர் எனக்கு தெரியல, ஒருத்தவங்க ஷோவில் ப்ரப்போஸ் பண்ணாங்க. அந்த காலை என்னால் மறக்க முடியாது. மெயினாக இந்த குட்டி பொண்ணை நல்லா மறக்க முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, அந்த பொண்ணு இல்லை ஒரு ரெண்டு மூணு காலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோடய டைமில் சப்போஸ் நான் ஷோவுக்கு போகலன்னா வேறு யாராவது பண்ணால் ஃபோன் பண்ணி லைவில் சண்டையெல்லாம் போடுவாங்க. நீங்கள் எது பண்ணீங்க, நீங்கள் போங்க, அவரை வர சொல்லுங்க, அப்படிலாம் சண்டை போடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். சரிண்ணே, இதான பிளாக் பாக்ஸ். பிளாக் பாக்ஸ் பிளாக் கூட நீங்கள் உள்ள கையை விடணும். ஏய் மைக், அதுவும் இந்த மைக் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஹோஸ்ட் பண்ணுறதையும் அந்த மைக்கை பிடிச்சி பேசுகிறதையும் ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீமாக மிஸ் பண்ணுறேன். இது பார்த்தோன்னே என்னோடய அந்த சன் மியூசிக் டைமில் இருக்க ஒரு ஒரு 2.5 வருஷம் அந்த சேனலில் ஒர்க் பண்ணேன். அந்த டேஸ் வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது, நிறைய ஹாப்பினஸ் இருக்குது. எந்த விதமான கமிட்மெண்ட்டும் கிடையாது. மாதம் ஒரு 25,000 ரூபாய் 30,000 ரூபா தான் சம்பாதிப்பேன். ஆனால் ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த டேஸ் எனக்கு ஞாபகம் வரும். அந்த விஜய்னா அந்த கெரியரை தாண்டி அந்த டைமில் இருந்த அந்த மெமரிஸ். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். விஜய் ரியோவுக்கும் ஆக்டர் ரியோவுக்கும் எப்படி சேஞ்ச் ஓவர் ஆகிருக்கீங்க? ஏன்னா ப்ரொஃபஷனலுக்காக என்னென்ன விஷயங்கள் மாற்றிப்போன்னு தெரியும். பர்சனல் லைஃபாகவே இது வந்து எனக்கு லைஃபாகவே மாறிடுச்சு, இல்லை அப்போ இருந்த விஷயங்கள்லாம் இப்போ மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான பர்சனல் லைஃப்பில் உள்ள விஷயங்கள். பர்சனல் லைஃபாக பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை. டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஆங்கராக இருக்கும்போது நான் எனக்கு என்ன தோணுதோ அதை பேசிகிட்டு இருப்பேன், நான் ஒரு மாதிரி அந்த ஃப்ளோவில் இருப்பேன். இப்போ வந்து அதான் இன்னொருத்தர் எழுதுறதுக்கு நம்ம நடிக்கணும்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த சேஞ்ச் மட்டும் தான் பார்க்குறேன். ஓகே. மற்றபடி பர்சனல் லைஃபாக பெருசாக எதுவும் சேஞ்ச் எனக்கு தெரில. அதே கும்பல், அதே ஃப்ரெண்ட்ஸு, அதே லவ், அதே ஒய்ஃப். அதனால் பெருசாக அதனால சேஞ்ச் வராது. அந்த ஆஃபர் இருக்கான்னு கேட்டேன் என் ஒய்ஃப்கிட்ட. சாரி, அந்த மாதிரி கிடையாது, என் கூட தான் வாழ்ந்தவனு, இந்த ஜென்மம் உனக்கு என் கூட வாங்க. ஓகே, அடுத்த பொருள் போயிடுவோமா? எஸ். தாரு ரொம்ப 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 ஆசைப்பட்டு, ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி, கஷ்டப்பட்டு காசு சேர்த்து, ரொம்ப எக்ஸைட்டடாக போய் வாங்கின வண்டி. ஸோ தார் வச்சுருந்த மஹிந்திரா தார். இப்போ வந்து
கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வருது அந்த வண்டி. பட் ஆனால் நான் வாங்கினது கிளாசிக் மாடல். ஆமாம். ஸோ அதான் அந்த வண்டி எடுத்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணியாச்சு. ஆட்டில் ஓடியாச்சு, தலைகீழாக இப்படி தலைகீழாக மட்டும்தான் ஓட்டலை, இது எல்லா மாதிரியும் அந்த வண்டி எடுத்து ட்ரைவ் பண்ணியாச்சு. அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒரு 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 ட்ரிப்லாம் 2000-3000 கிலோமீட்டர்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ரொம்ப பிடிச்சி அந்த சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருக்கும்ல. என்ன பண்ணீங்க வண்டியை? கொடுத்துட்டேன். அதான் இதை பார்த்தோன்னே அழுகு வருது. அப்படியா? ஆமாம். நான் கூட வச்சுருக்கீங்கன்னு நினச்சேன். கல்யாணத்தினால சில இதெல்லாம் மாறி இருக்கும்ல. அந்த மாதிரி கல்யாணம். ஆமாம். ஸோ குழந்தை பிறந்தோடனே தலையில் தட்டிட்டாங்க வீட்டில். அவ்வளோதான் போதும், ஆடினதெல்லாம் போதும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கார் வாங்குங்க அப்படின்ட்டாங்க. நான் கூட உங்களோட தார் நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன், நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த தார் இப்போ நம்ம கூட இல்லைடா பிளாக். எவ்வளோ நாஸ்டால் விட்டு பிரிச்சு போயிடுச்சு. இது அட்டி வித் டிஜே பிளாக் இல்லை, நாஸ்டாலியா வித் டிஜே பிளாக் அப்படிதான் இருக்கு. எல்லாமே வந்து பழைய நினைவு. சரிண்ணா, அடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நான் அடிக்குவான். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி. அதுக்கு சில இதுவும் இருக்குல்ல. எது இருக்கு? பரபரப்பு இல்ல, அதோட எண்டு வந்து என்கிட்ட சொன்ன எண்டு இல்ல. பிடிக்காதுன்னு கிடையாது, பிடிச்சுதான் ஒர்க் பண்ணேன் நான். பிடிக்காது அதான் கதையா என்கிட்ட சொன்னது வேற. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வேற கதை, இந்த கிளை கதைகள்லாம் பயங்கரமா போக ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து மீம் எல்லாம் நிறைய போடுவாங்க. வரும்போது எடுத்துன்னு போய் பிரவீன் அண்ணன் காட்டுவேன். அதுல ஒரு மீம் வந்து சந்தோஷ் சுப்பிரமணியம் ஜெயம் ரவி சாரை வச்சு ஒரு மீம் போட்டிருந்தாங்க. சிரிக்கிறாங்கப்பா என்ன பார்த்து அப்படின்ட்டு. ஸோ அந்த மீம் எடுத்துக்கிட்டு போய் பிரவீன் அண்ணன்ட்ட நான் சொன்னேன்ல இந்த கெட்டப் நான் போட மாட்டேன்னு பாருங்க அப்படின்ட்டு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. பிடிக்காதா அப்படின்னு கேட்டால், ரொம்ப பிடிச்சிதான் அந்த சீரியலில் நான் பண்ணேன். எண்டு வந்து கடைசியில் எதுதோ குளறுபடிலாம் பண்ணி வேற எதோ போச்சு. அப்போல்லாம் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. ஸோ அந்த ஜோனில் அதை பண்ணேன். அவ்வளோதான், பிடிக்காமல் ஒர்க் பண்ணல. பிரவீன் அண்ணன் இதை கேட்டார்னா தூய் போட்டு மிதிப்பு. சரவண மீனாட்சி பண்ணனால எனக்கு பெரிய சந்தோஷம், பெரிய ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா, சன் மியூசிக் வந்து யங்ஸ்டர்ஸ்கிட்ட, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, ஸ்கூல் பசங்கள்கிட்டலாம் நல்ல ரீச் இருந்தது. சரவண மீனாட்சி தான் ஃபேமிலியாக என்னையை கொண்டு போய் சேர்த்துது. இன்னுமே ஆமாம், சரவண மீனாட்சி ஷூட் பண்ணும்போதே பழனியோட, பழனியோட அவுட்டர் ஏரியாவில் ஷூட் பண்ணோம். ஒரு நாளைக்கு ஒரு வீட்டிலேருந்து சாப்பாடு வரும். அவங்க வந்து டிவியில் வர்றவன் அப்படின்ற மாதிரியே என்னை பார்க்கல. அவங்க வந்து அவங்கள பொறுத்தளவு ரியோன்றவன் யாருன்னு தெரியாது, சரவணன் தெரியும். பயங்கர லவ் கிடச்சிது எனக்கு ஊருக்கு போகும்போது, மீன் ரூரல்லலாம் போகும்போது. இன்னுமே ஃபேமிலி கொஞ்சம் ரூரல் ஏரியாலாம் போனோன்னா அவங்களுக்கு சரவணனாக தான் என்னை தெரியும். ஏ, இவர் தெரியல, சரவண மீனாட்சியில் வருவார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரவண மீனாட்சி வந்து எனக்கு நிறைய பெரிய பெரிய ஃபேமிலி எனக்கு கொடுத்துச்சு. பிக் பாஸ்னா சும்மா தோன்றதை சொல்லுங்க, யார் டைட்டில் அடிப்பான்னு? இல்லை அப்படி தெரியல, அதான் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு பார்க்கும்போது கேமை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது நிக்சன் மாதிரி. கேம்னு இல்லை, ஆக்சுவலி அந்த வீட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நடந்துக்கிறாரோ எனக்கு தோணுது. நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நான் கரெக்டாக நடந்ததுனால லாஸ்ட் வீக்ல ஏண்டா சோகமாக இருக்க போகிறேன். உங்களுக்கு தெரியும்ல, ஒருத்தரை பிடிக்கல இல்லை ஒரு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக அந்த இடம் இருக்குன்னா நான் அங்கே இருக்க மாட்டேன். அங்கேருந்து முடிஞ்சளவு மூவ் ஆன் ஆகி போயிடுவேன். பிக் பாஸ் வந்து போய் ஒரு 2 வாரத்துலேயே அன்கம்ஃபர்டபுள் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோ நாள் இருந்ததே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தோணுது. அண்ட் இந்த நாள் எப்படி உங்களுக்கு போச்சுன்னு நீங்கள் சும்மா சொன்னீங்கன்னா ஜாலியாக தைரியமாக வருவாங்க. ஜாலியாக போச்சு, ஏரியா பாய்ஸோடு சேர்ந்து கானாகினான்னு பாட்டு ஜாலியாக அவங்க கூட விளையாட்டு. இப்போ அடுத்து அம்மா சமைச்சு வச்சுருக்கிறத சாப்பிட்டு ஹாப்பியாக இங்கேருந்து கிளம்பிடுவேன். ஃபன் டைம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தேன், இப்போ பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அடி இதோட கடைமுடி நாங்கள் கிளம்புறோம். எவ்வளோ நேரம் இந்த ஷோ உங்களுக்காக தூத்து வளைக்கிட்டு இருந்தது. டிஜே பிளாக் வித் மீ ரியோ. Bye. Kada si Papi.